இங்கே கூறியிருக்கின்ற அனைவருடைய கவனம், அனைவருடைய அன்பும் நம்முடைய மலர் மன்னருடைய இடத்திலே எவ்வளவு ஆழமாகவும் உண்மையாகவும் இருந்திருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் உணர்ந்த விஷயம். ஒரு தான் ஆடாவிட்டாலும் தன் சதையை ஆடும் என்று சொல்வார்கள். ஆனால் மனர்மன் ஐயா அவர்களை பொறுத்தவரை எல்லோருக்குமே அவரும் சதையாக இருந்திருக்கிறார், நாமும் அவருக்கு சதையாக இருந்திருக்கிறோம். அவர் ஆடுகிற பொழுதெல்லாம் நாமும் ஆடியிருக்கிறோம், நமக்காகவும் அவர் ஆடியிருக்கிறார் என்பதுதான் இந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுவதனுடைய அடிப்படை உண்மை என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் முடிந்த பிறகு நம்முடைய தமிழ் சங்கம் நடத்துகிற ஒரு பொது விழாவாக இதை வைத்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக தான் பார்க்கிறேன். நம்முடைய மணல்மன்னாய் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது 92 வாழ்க்கை வரலாறு என்பது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் பணி ஆற்றுகிற, தினந்தோறும் ஒரு தினசரி நாள்காட்டியில் வந்து ஒவ்வொரு நாளும் இத்தனை பேருக்கும் வந்து எத்தனை நாட்களும் சரியான முறையிலே பயனுள்ள முறையிலே கழிந்திருக்கும் என்று தெரியாது அவருடைய வாழ்க்கையிலும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தமிழ் வளர்ச்சிக்காக என்றைக்கும் எப்பொழுதும் தமிழ் வளர்ச்சி பற்றியும் தமிழர்களுடைய நலன்கள் பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் மகாவேந்தர் எதை வைத்து தமிழ் உலகத்தை தமிழருக்காக தன்னுடைய சிந்தனையெல்லாம் செலுத்தினார்களோ அதை போலவே இன்றைக்கு தன்னுடைய நாட்களை எல்லாம் முழுமையாக சிந்தித்த அவருடைய பணிக்கு நம்முடைய தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்களெல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அவருடைய விழாவை நன்றியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய சில புத்தகங்களை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கிற பொழுது அவர் சில செய்திகளை பதிவு செய்யாமல் செய்திருக்காவிட்டால் நமக்கு பல உண்மைகள், அரும்பெரும் காரியங்கள், அரும்பெரும் நிகழ்வுகள் மறந்து போயிருக்கும். அல்லது பின்னால் கோவிந்த் சொன்னவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் போல பல விஷயங்கள் மாறுபட்டு போயிருக்கும். அவர் பல அபூர்வமான அபாரமான ஞாபக சக்தி கொண்டவர் என்பதில் நேரடியான அனுபவம் எனக்கெல்லாம் இருக்கிறது. எந்த ஒரு உயிரினுடைய வரலாற்றில் பல விஷயங்கள் கேள்விப்படுகிற பொழுது, பல விஷயங்களிலே சந்தேகம் வருகிற பொழுது அவரிடத்திலே கேட்டு தெரிந்து அதை திருத்திக் கொள்வதற்கோ அல்லது மாற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஒரு வரலாற்று பெட்டகமாக ஒரு நினைவுகளை எல்லாம் சரியாக வைத்திருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துருக்கிறோம். நம்முடைய 2004 புதுச்சேரியினுடைய வரலாற்று நிகழ்வுகளை கல்வித்துறை மூலமாக ஒரு பதிப்பு செய்ய வேண்டும் என்று முயற்சித்த போது அந்த பல விஷயங்களிலே அந்த புத்தகத்தில் இருந்த பல விஷயங்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவரும் பல நிகழ்ச்சிகளை எல்லாம் அதில் சொல்லி இடம்பெற வேண்டும் என்று சொன்னதெல்லாம் கூட எனக்கு நினைவிருக்கிறது. அது மட்டுமல்ல, பலரும் இங்கே பேசுகிற பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. அவரை எனக்கு தெரிந்து அவருடைய ஆசையில் நிறைவேறாத ஆசை என்று சொன்னால் பாவேந்தரை பற்றிய ஒரு படம் புதுச்சேரி அரசு எடுக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த ஆசைப்பட்டார். அது நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன உடனே அமைச்சராக ஆவதற்கு முன்பாக ஒரு 6 மாத காலம் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த கருத்தை இடத்திலே சொல்லி நானும் அவரும் அன்றைக்கு நம்முடைய கலைப்படத்துறையினுடைய இயக்குநராக இருந்த சந்திரசேகர் இடத்திலே சென்று அதற்கான கோப்புகளை எல்லாம் தயாரித்தோம். அப்பொழுது முதல்வராக மாண்புமிகு சண்முகம் அவர்கள் இருந்தார்கள், திரு சண்முகம் அவர்கள் இருந்தார்கள். அவரிடத்திலே ஒரு கேள்வியை, சட்டமன்றத்திலே கேள்வியை போட்டு கண்டிப்பாக புதிய அரசு பாவேந்தரை பற்றிய ஒரு திரைப்படம் எடுக்கும், அதற்கு கதை வசனம் எழுதுவதும் நம்முடைய மன்னமன்னன் அவர்கள்தான் என்றெல்லாம் உறுதி செய்யப்பட்டு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதற்காக 10 லட்சம் ரூபாய் கூட நிதி அரசாங்கம் அன்றைக்கு ஒதுக்கியது. ஆனால் பல சிக்கல்கள் அதை நடைமுறைப்படுத்துவதிலே அரசாங்கம் என்று சொன்னால் அதனுடைய கோப்புகளுக்கு அதாவது எல்லோருக்கும் ஒரு தலை வைத்திருக்கும், ஆனால் சில கோப்புகளுக்கு தலை விதி ஒன்று இருக்கும். தலை எழுத்து எங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும்,
ஒரு போக்குக்கும் ஒரு தலைவலி இருக்கும். அது வந்து எங்கே போய் எப்படி போய் வரும் என்றே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவலி மாற்றத்தால் அந்த கோப்புகள் வந்து சரியாக செயல்பட முடியாமல் அவருக்கு எனக்கு தெரிந்து கண்டிப்பாக அவருடைய ஆசை நிறைவேறாமல் போனது. அது ஒன்று தான். நிறைய விஷயங்களை எழுதி இருந்தார். கதை அதாவது அந்த படத்திற்கான வசனங்களையெல்லாம் கூட எழுதி வைத்திருந்தார். அது நினைவு இடத்துல இருக்கும் நினைக்கிறது. அதுதான் கலைவன் படத்து வரைக்கும் ஒரு நகல் கொடுத்திருந்தோம் அப்பொழுது. பிறகு அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்த போது பல சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பாவேந்திரன் பற்றிய ஒரு அரசு சார்பில் புதுச்சேரியினுடைய அரசு சார்பிலே பாவேந்திரன் பற்றிய ஒரு வாழ்க்கை ஒரு திரைப்படம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்திருந்தால் கண்டிப்பாக பாவேந்திரன் அவதானம் எடுப்பாரனா. இன்னைக்கு பாரதியாரை பற்றி கூட படம் எடுத்தால் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டூப் தேவைப்பட்டிருக்கும். யாராவது பழங்காலத்து நடிகர் கூட பாரதியாரை கூட நடத்தியிருக்கிறார். ஆனால் அவருக்கு டூப்பே தேவைப்பட்டிருக்காரு. பாவேந்தருடைய படத்திற்கு டூப் தேவைப்பட்டிருக்காரு. ஒரிஜினலாகவே வந்திருப்பார். நம்முடைய மனநலவளை கூட நடித்திருந்தால் ஒரிஜினலாக தான் இருந்திருக்கும். வாழ்க்கை அதாவது அதாவது நிஜப்படமாக இருந்திருக்கும். நெழ் படமாக இருந்திருக்காது, ஒரு நிஜப்படமாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது. அவருடைய அவரோடு பழகிற பொழுது பல நல்ல கருத்துக்களை எல்லாம் எந்த வித அதில் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் வேண்டியவர் வேண்டாதவர்களெல்லாம் பார்க்காமல் என்ன நியாயமான கருத்தோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிற எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருந்து கலை பண்பாட்டு துறையிலே பல நேரங்களிலே சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அவருடைய பல ஆலோசனைகளை காரணம். குறிப்பாக நாங்கள் பொறுப்பேற்றிருந்த போது கலைமாமணி தமிழ்மாமணி விருதுகள் வழங்குற போது பல சிக்கல்கள் வரும். அதுக்கு பிறகு வந்து பல போராட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரியவர்களை போன்ற நம்முடைய மனநிலையார் போன்ற அறிவிந்தனார் போன்ற நாகி ஐயா போன்ற பல அந்த உயரத்திலே இருந்த உயர்ந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள்லாம் கொடுத்த சரியான வழிகாட்டுதல்படி அப்பொழுது கொடுக்கப்பட்ட தமிழ் மாமணி இருந்ததா அல்லது கலைமாமணி இருந்ததோ எந்தவித ஒரு பிரச்சனை இல்லாமல் எதிர்ப்புகள் இல்லாமல் நான்காண்டு காலம் நாங்கள் அந்த தேர்வு விருதாளர்களை தேர்வு செய்ததிலே ஒரு பெரிய சங்கடத்தை எல்லாம் நாங்கள் சந்திக்க நேர்ந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருந்தார். அதே போல் நம்முடைய மொழி பண்பாட்டு நிறுவனம் போன்ற பல நிகழ்வுகளிலே அவரெல்லாம் கொடுத்த பல ஆலோசனைகள் எல்லாம் அரசாங்க பணிகளிலே ஒரு தொய்வு இல்லாமல் பிரச்சனையிலே போய் முடியாமல் ஒரு நல்ல நெறியோடு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்றால் நமக்கு இருக்கும். அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். பதவி இருக்கிறது இல்லை என்றெல்லாம் இல்லாமல் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக எங்களோடு ஒரு பழகி அதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்தவரை நாங்கள் எழுதாகத்தான் நான் நிச்சயமாக உள்ளபூர்வமாக நினைக்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பாரதி அவர்களை பாரதி அவருக்கு மனநன்மை அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்திருந்தார், சமுதாயத்துக்கு தொண்டு செய்திருக்கிறார், புதுச்சேரிகளுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டு செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மனநன்மை அவர்களுக்கு தொண்டு செய்ததிலே பாரதிக்கு இணையாக கண்டிப்பாக யாரையும் பார்க்க முடியாது. அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு அவர் வளர்ந்த கடவுள் நம்பிக்கை அந்த அளவுக்கு மிகப்பெரிதாக அவருக்கு எடுத்துக்க முடியாது. அவருக்கு ஒரு வரம் என்று ஏதாவது கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அது அவரை கடைசி காலத்தில் அந்த மனவலி அதாவது உடல் வலி கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரியும். யாராக இருந்தாலும் உடல் வலி அனுபவித்திருப்பார்கள். அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நோய் வருகிற பொழுது உடல் வலியை அனுபவித்திருப்போம். ஆனால் மனவலி இல்லாமல் இருந்திருந்தார் சொன்னால் அது உங்களையும் உங்களுடைய அவர் பார்த்து கொண்ட விதம்தான். அவரை மனவலி இல்லாமல் அவர் தன்னுடைய இறுதி மூச்சை அடக்கி கொண்டார் என்பது எனக்கெல்லாம் நேரடியாக தெரிந்த விஷயம். அவர் குறித்ததை விட இவர் குறித்தது அதிகம், அவருடைய குடும்பத்தார் குறித்தது அதிகம். அப்படியெல்லாம் ஒரு மன்னன் என்கிற ஒரு பெரிய ஆளுமையை புதுச்சேரியினுடைய பல வாழ்க்கை வரலாற்றை மனப்பாடமாக வைத்திருந்த ஒரு ஆளுமையை நல்ல முறையில் அவரை பராமரித்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக ஊன்றுகோலாக இருந்த அவரைத்தான் இந்த நேரத்திலே நான் பாராட்ட கிடைக்கொண்டிருக்கிறேன். எனக்கெல்லாம் கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததில்லை. என்னுடைய தந்தையார் மறைவது கூட அவ்விடத்திலே அவருடைய அருகிலே எனக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அவர் வழியிலே படுத்தும் போது கூட பார்த்து கொள்வதற்கு என்னால் நேரடியாக பார்த்துக்கொள்ள முடியாது, குடும்பத்தார் தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் ஒரு நல்ல
ஒரு வாய்ப்பை அவருக்கு பணிவிடைகள் என்பதை விட அவரை நல்ல முறையில் பார்த்து கொண்டு அவருக்கு எல்லா விதமான ஒரு சிகிச்சையும் மருத்துவர் கொடுத்த சிகிச்சையை விட அவர் கொடுத்த சிகிச்சை என்பது மிக சிறந்த சிகிச்சையாக இருந்தது. அவர் ஆற்றிய பல தமிழ் பணிகள் புதுச்சேரியில் அவருடைய எழுத்துக்களிலே நாம் பார்க்க முடியும். அவருடைய இரண்டு புத்தகங்களும் பாட்டு பறவை புத்தகமும் நெருப்பு குயிலுடைய அந்த புத்தகமும் பல வரலாற்று சம்பவங்களை நிரந்தரமாக வைத்திருக்கிறது. சமீப காலத்திய இந்த நூற்றாண்டினுடைய பல அரசியல் விடுதலை நிகழ்வுகள் தமிழ் போராட்டங்கள் சமூக போராட்டங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய விஷயங்கள் பாவேந்தருக்கும் மகாகவிக்கும் இருந்த ஒரு உணர்வுபூர்வமான நட்புகள் அரவிந்தர் காலத்தில் இருந்த பல சுவையான நிகழ்வுகளை எல்லாம் அதில் மிக மிக அற்புதமாக எழுதி வைத்த என்னை படிக்க வைத்த அதில் ஆர்வமாக படிக்க சொன்னவர் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய மடமுறை அவர்கள். அவரால் நாங்கள் வரலாறுகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வரலாற்றை படித்ததினால் எதிர்காலத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூதறிஞர் நம்முடைய புதுச்சேரி அரசு அவருக்கு பல விருதுகளை கொடுத்திருக்கிறது. தமிழக அரசும் கொடுத்திருக்கிறது. தகுதியானவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. பல தகுதியானவர்களை உருவாக்குவதற்காக அவர் தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக பயன்படுத்தினார் என்கிற பெருமையெல்லாம் அவருக்கு மிக அற்புதமாக பொருந்தும் என்று சொல்லி அவருடைய பிறந்த நாள் மிக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய தருணம் தான். அவர்களுடைய சாதனைகளும் மிக மகிழ்ச்சியாக எண்ணி பார்க்க வேண்டியதுதான். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருக்கு என்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக நன்றியோடு இருப்பார்கள். அவருக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய தமிழ்ச்சங்கத்தை தலைவர் மற்றும் அத்தனை பேர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.